சார். ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சார். இந்த சிவில் அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக, இல்லை எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்கிறத ஒரு இன்ட்ரோடக்ஷன், உங்கள் நேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சு. ஓகே, என் நேம் வெங்கடேஷன். சிவில் வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்குது. எங்கள் அப்பா வந்து சிவில் இன்ஜினியர், அவர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார் பிடபிள்யூடியில், எஸ்சி சூப்பரன்டென்டிங் இன்ஜினியர் ரிட்டையர்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நானும் சிவில் இன்ஜினியர் தொழிலில் வந்திருக்கேன். என் பையனும் என்னை தொடர்ந்து ஆர்கிடெக்டாக படிச்சுட்டு இருக்காரு. எங்கே சார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கிட்டீங்க, யார்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 20-25 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே படித்து முடிச்சுட்டு வந்திருந்தேன். ஜெய்சீலன் ஒரு இன்ஜினியர் இருந்தார், ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அபிராமி ஹோட்டல்ஸ் பெரிய ப்ராஜெக்ட், அதுதான் முதல் என்னோட பெரிய அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்கு பண்ணியிருக்கேன் திருச்சியில், அவரோடையும் பண்ணியிருக்கேன், தனியாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட கேரியர் எப்படி சார், பில்டர்ஸாக இல்லை வந்து கன்சல்டிங் மட்டும் பண்ணுறீங்க? கன்சல்டிங் வித் பில்டர். பில்டர் சார். ஓகே சார். இப்போ கட்டுமானத்துறை அப்படின்னா இரண்டு வகைகள் இருக்குது சார். ஒன்று படித்து விட்டு இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், இன்னொன்று அனுபவ ரீதியாக பண்ணக்கூடிய கொத்தனார் மேஸ்திரி இவங்கள் பண்ணக்கூடிய. ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? ஒரு கிளைண்ட் இன்ஜினியர்கிட்ட வர்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி, ரெண்டாவது வந்து டெக்னிக்கல். அதாவது இன்றைக்கி இந்த தொழிலை பொறுத்தவரையில் எங்கள் தொழிலில் ஒரு சாபக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொழிலுக்கும் ஒரு கவுன்சில் இருக்குது. ஒரு டாக்டர் படிச்சிருக்காரு அவனா டாக்டர் தான் அந்த தொழிலை பண்ண முடியும். ஒரு அட்வொகேட் பிஎல் முடிச்சிருக்காருன்னா அவங்க கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அந்த தொழிலை பார்க்க முடியும். இந்த தொழிலில் மட்டும்தான் இன்னும் கவுன்சில் இல்லை. அதுக்கான போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க, அணுகுமுறையெல்லாம் பண்ணியிருக்கோம். எந்த கவர்மெண்ட்டும் செவி சாய்க்கலை. ஏன்னா இந்த தொழிலில் தான் இந்தியாவிலேருந்து அதிகமான பணப்புழக்கமாகிறது, உங்களுக்கே தெரியும். இதில் வந்து அதிகமாக பணமும் புழக்கமாகுது, அக்கௌண்ட்லேயும் வருது, அன் அக்கௌண்ட்லேயும் வருது, நிறைய பணம் இருந்தால் புழக்கமாகுது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்காங்க, படித்தவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க, பணம் இருக்கவங்களும் இருக்காங்க, பணம் இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ இதை வந்து மீட் அவுட் பண்ணி வெளியே வர முடியல இன்ஜினியரிங்னால. ஸோ இதுதான் இருக்கு, இது யார் வேணால் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அதனால் நினைக்கிறீங்க கிளைண்ட்டுக்கு நிச்சயமாக பெனிஃபிட் இருக்குது. அது வந்து குவாலிட்டி இருக்கும், அந்த டியூரேஷன் லைஃப் இருக்கும், குவாலிட்டிங்கிறது இருக்கும். மற்றபடி யார் சேவிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சேவிங்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவங்க அதிகமாக சம்பாதிக்க ஆசைப்படலாம். அதாவது இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த முறைப்படி செய்யணும் அப்படிங்கும்போது அது யாரும் முறைப்படி செய்கிறது இல்லை. அதாவது ஒரு ஒர்க்கை வந்து இப்போது ஒரு குழந்தை ஒரு 10 மாதம் ஒரு டியூரேஷன் இருக்குன்னு வாங்கி வளர்றதுக்கு அதுக்கு இது குறைப்பிரசம் மாதிரி ஆயிரும். அது மாதிரி இதில் வந்து சீக்கிரம் செய்கிறவங்களும் இருக்காங்க, வேக வேகமாக செய்யும்போது குவாலிட்டி போயிடும். ஸோ அந்த செய்ய வேண்டிய முறை போயிடும். ஸோ அது ஒன்று இருக்குது. அது வந்து டெக்னிக்கலாக மெயினாக தெரிஞ்ச இன்ஜினியரிங்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கிளைண்ட்டே இருக்காருன்னு வைங்கன்னா ரொம்ப வேகமாக செய்கிறாரு, ரொம்ப கம்மியாக செய்கிறாருன்னு தான் இருக்குமே ஒழிஞ்சு குவாலிட்டியாக செய்கிறாரு தரமாக செய்கிறாருங்கிறது இன்னும் அவேர்னஸ் வரல. பட் கொஞ்சம் இப்போ இருக்குது, வந்திருக்கு. அதாவது முதல்ல கோயம்புத்தூர், சேலம், ஈரோடை கம்பேர் பண்ணும்போது திருச்சி ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் என்ஜினியர் ஆர்கிடெக்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் மரியாதை வந்திருக்கு. ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து அந்த சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறாங்க, பெரும்பாலும் படித்த இன்ஜினியர்ஸ் கூட அதுதான் செய்கிறாங்க. இந்த சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறது சரியான மெத்தடா, இல்லை ஐட்டம் வாரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரியானதான்? ரெண்டும் ஒன்று தான். பட் இன்றைக்கி கவர்மெண்ட் சைடில் போகும்போது ஐட்டம் வைஸ் இருக்குது, இதே ப்ரைவேட்டு வெளியே வரும்போது சதுரடி ரைட்டில் வருது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஒன்றும் பெரிய கிடையாது. நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஐட்டம் வைஸ் எடுத்துகிட்டு தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம், கூட்டாம்பாக்கில் பண்ண முடியாது. இப்போ ஒரு எஸ்டிமேட்டே ப்ரிப்பேர் பண்ணும்போது மெயினாக வந்து அது என்னோடய கிளைண்ட் யாராவது ஒருத்தர் நீ உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டாருன்னா எஸ்டிமேட் என்ன செய்கிறேன்னு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு செய்கிறீங்கன்னா நான் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். சொல்லுங்க, இல்லை சொல்ல முடியாதுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வீடு கட்ட போகிறீங்க, எந்த ஏரியாவில் கட்ட போகிறீங்க, ஃபவுண்டேஷன்ட்டு அந்த சாயிலுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷன் என்ன, அந்த ஏரியாவில் பேஸ்மெண்ட் ஹைட் என்ன, இதை நிர்ணயம் பண்ணால் தான் உங்களோடக்கு நான் எஸ்டிமேட் கொடுக்க முடியும். கண்டிப்பாக சாதாரணமாக வந்து என்கிட்ட கேட்பாங்க எவ்வளோ ரேட்டுக்கு செய்கிறீங்கன்னு. இல்லை சார், முதல் நீங்கள் பிளானு அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படி சொல்ல முடியுமா? இப்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏரியா கம்மியாக ரேட்டு கூடும்.
ஏரியா பெருசாக பெருசாக ரேட்டு கம்மியாகும். இது வந்து தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு 5000 சதுரடி கொடுத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு 1500 ரூபாய்க்கு செய்கிறாங்கன்னு வைங்களேன், அதே வந்து 800 சதுரடி 700 சதுரடி கொடுத்தீங்கன்னா 1500 செய்ய முடியாது. முடியாது, ரேட்டு கூடும். எதனால் கூடும்னா, ஒரு சின்ன டிராயிங் ஒன்று போட்டு காமிக்கிறேன் சொல்லுங்க. ஒரு 10x10 இல்லை இப்படி பாருங்க, ஒரு 10x10 ஒரு செவரு, இதுதான் 10 அடி 10 அடினா, இப்போ எத்தனை அடி நீங்களாம் செவரு கட்டுவீங்க? 10, 20, 30 40 அடி 40 அடி தான் வீடு. நீ 40 அடி நீளத்துக்கு காம்பவுண்ட் வரும், 40 அடி நீளத்துக்கு செவரு கட்டி ஆகணும், அதில் ஜன்னல் வச்சாகணும், எல்லாமே பண்ணி ஆகணும். 40 அடி நீளத்துக்கு செவரு கட்டினோம், இது வந்து எவ்வளோ சதுரடி? 100 சதுரடி சரிங்களா? 10x10 10, 20, 30, 40 ஒரு இதுக்காக சொல்கிறேன். இப்போ இதே வந்து 20x10 அப்போ வந்து 20x20x40 இங்கே ஒரு 20 60 அடி செய்கிறீங்க. 60 அடி நீளத்துக்கு ஒரு வால் கட்டுறீங்க, ஃபவுண்டேஷன் போடுறீங்க. இப்போ இதில் கவர் ஆகிற சதுரடி 200. ஸோ 100 சதுரடி இங்கே 200 சதுரடி இங்கே 100 சதுரடி கட்டுறதுக்கு 40 அடி செவரு கட்டி ஆகணும், இங்கே 200 சதுரடி கட்டுறதுக்கு 60 அடி கட்டினா போதும். இங்கே 100 சதுரடி கட்டுறதுக்கு 40 அடி கட்டி கட்டினா போதும். இங்கே 200 சதுரடிக்கு 60 அடியிலேயே வந்துருத்தேன். இப்போ ஏரியா பெருசாக பெருசாக ரேட்டு கம்மியாகும். ஏரியா பெருசாக கட்ட கட்ட ரேட்டு கம்மியாகும், சின்ன சின்னதாக கட்ட கட்ட ரேட்டு கூடும். ஸோ இதனால் வந்து நிறைய இன்ஜினியருங்க, நிறைய பில்டருங்க, அதாவது வெளியே இருக்கிறதும் சரி, இவங்க இந்த இதை சரியாக புரிஞ்சிக்காம ஒரு இன்ஜினியர் வந்து சதுரடிக்கு 400 ரூபாய்க்கு 1500 ரூபாய் கட்டுறாருன்னு அவர் கட்டியிருக்காரு, கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 இன்ஜினியர் போய் 800 சதுரடியை நான் 1500 ரூபாய்க்கு செஞ்சால் செய்ய முடியாது, மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதான். இப்போ நம்ம சர்வேல கிடைச்ச இன்னொரு விஷயத்துக்கு என்னன்னா சார், இப்போ பெரும்பாலும் சதுரடிக்கு தொகை நிர்ணயப்படுறாங்க. ஆமாம், இப்போ படித்த இன்ஜினியர்களே ஒருத்தர் வந்து 1800 ரூபாய் கோட் பண்ணுறாங்கன்னாக்க, படித்த அனுபவம் பெற்ற இன்ஜினியரே வந்து ஒரு 1400, 1300 கூட பண்ணுறதுக்கு தயாராக வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. இப்போ இந்த அளவு டிஃப்ரெண்ட் இருக்குமா சார்ல? அதை ஏமாத்திட்டு போயிடுவாங்க நிச்சயமா. அது நீங்க அங்க போய் சர்வே பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும், நிச்சயமா செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு அன்எஜுகேட்டட் பீப்புள்கிட்ட போறாங்க வேலைக்கு போகும்போது, என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவங்க அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. ஸோ நார்மலாக வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து ஒரு இப்போ நீங்களே ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா, ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து பேஸ்மெண்ட்லேருந்து எந்திரிக்கும் போது ஒவ்வொரு நாளைக்கும் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும், உரு மாறிக்கிட்டே இருக்கும், சின்ன சின்னதாக பெருசாகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ நீங்கள் இன்ஜினியர் கேட்குறது இல்லை ஒரு மேஸ்திரி கேட்குற பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த இன்ஜினியரோ இல்லை அந்த கான்ட்ராக்டரோ ஒரு அன்எஜுகேட்டட் பீப்புளோ என்ன பண்ணோன்னா, அவனோட நோக்கம் வேலையை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கி அவன் அவனுக்கு வேண்டானதை எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்படிங்கும் போது உங்களுக்கு கிளைண்ட்டான உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே உங்ககிட்ட 10 லட்சரூபா வாங்கினேன், 9 லட்சரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் ரேட்டு கூட கொடுத்தா தான் செய்ய முடியும் அவங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்து நிறைய நடந்திருக்கு, இது வந்து அறியாமை தான். ஓகே சார், இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம சர்வேல கிடைச்ச இன்னொரு தகவல் என்னன்னா, இப்போ பெரும்பாலும் வந்து இன்ஜினியர்ஸ் வச்சு பில்டிங்ஸ் பண்ணுறாங்க, பண்ணக்கூடிய அவேர்னஸ் கூட கிரியேட் ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா ஏற்படுது. அதுவும் திருச்சி மாவட்டத்தில் 45% அந்த மாதிரி ஏற்படுது அவங்க ஒரு கருத்து சொல்லப்படுது. ஒரு கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும், உங்களோட அந்த அனுபவத்தில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் இது ஆஃப் பண்ணு, கதை முடிகிறேன். ஒன்றும் இல்லை, அதாவது கொஞ்சம் பேசுறது பொண்ணு இருக்கிறதுனால எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்துலேயும் ஒரு ஃப்ராங்காக சொல்ல போனால் ஆஸ் எ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்த தொழிலை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து பல பேர்த்த திருப்திப்படுத்தி ஆகும், திருப்திப்படுத்தினா நான் நல்ல இன்ஜினியர். அதாவது ஒரு வீட்டுக்காரரு
வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் அவங்க ஒய்ஃபு, அவங்க பையங்க, குழந்தைங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நல்லவனாக இருக்கணும். அவங்க வருவாங்க, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஏன் இப்படி இருக்குன்னு இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க தெரியாது. ஒரு வீட்டில் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சுருப்பாங்க, வந்தவர் என்ன சொல்லுவார், இந்த இடத்துல ஒரு விண்டோ வச்சா நல்லா இருக்கும் பாரு, அந்த வீட்டுக்கு அந்த இடத்துல விண்டோ வச்சா நல்லா இருக்கும், இந்த வீட்டுக்கு இந்த இடத்துல விண்டோ வச்சா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தான் தெரியும், இருக்குமா இல்லையான்னு. சில பேர் இது மாதிரி வர்றவங்க குழப்பி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா வரும், இந்த பிரச்சனை வரும். வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் நல்ல இன்ஜினியர், நல்ல இன்ஜினியர். அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு ப்ராஸ்டியூட் தொழில் மாதிரி, தப்பாக நினச்சிக்கூடாது. பல பேர்த்த சந்தோஷப்படுத்தணும், பல பேர்த்துக்கு நான் நல்லவனாக இருக்கணும், அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும், இவர் சொல்கிறதையும் நான் கேட்கணும், இவர் சொல்கிறதையும் கேட்கணும், அப்போ தான் நான் நல்ல இன்ஜினியர். இல்லைன்னா ஒருத்தர் ஒரு குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே 1008 வேறுபாடுகள் இருக்கும். ரசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை விதமான ரசம் இருக்குது, மிளகு ரசம், மந்த ரசம், இந்த ரசம், அது மாதிரி இது வந்து பல பேர்த்தை திருப்திப்படுத்தக்கூடும். அதனால் வந்து இது வந்து ரொம்ப சிரமம், நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப சிரமம். பட் காட் கிரேஸ், எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை, கொஞ்சம் சமாளித்து போய்க்குவேன் வைங்களேன், அதனால் அப்படி போயிட்டுருக்கு. ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து டிப்ளமா இருக்க இன்ஜினியராக இருக்கட்டும் இல்லை பிஇ இன்ஜினியராக இருக்கட்டும், இவங்க வந்து ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்லை வந்து ஒரு பெரிய பில்டிங் மட்டும் அவங்களை பயன்படுத்திக்கிட்டால் போதுமா, அதிக எஸ்டிமேட் கொண்டு நினைக்கிறீங்களா? பயன்படுத்திக்கிட்டால் நல்லாது. என்னை பொறுத்தவரையில் நான் டிப்ளமா சிவில் இன்ஜினியர் தான் படித்தேன், பிஇ வந்து ஒரு இடத்துல ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் போகலை. ஏன்னா நான் வந்து லைனில் வந்ததுனால, நான் டிகிரி முடிக்கணுங்கிற இது இருந்ததுனால இருந்துச்சு, நான் ஒன்றும் போகலை அதனால். பட்டு நிச்சயமாக ஆர்கிடெக்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வச்சுக்கணும், நானும் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்டே டிசைன் கொடுத்துருவேன். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலை பொறுத்தவரையில் ஒரு 10x10 ரூஃப் போடுறீங்க, போட்டு நீங்கள் 6mm கம்பி போட்டாலும் சரி, கம்பியே போடலினாலும் சரி, சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட்டை போட்டு சென்ட்ரிங் போயிடுச்சுன்னா நிற்கும், நிற்கும், பில்டிங் நிற்கும், நிற்கும். நீ வேணால் செஞ்சு பாருங்கள், நிற்கும். 10x10 ரூஃபை போட்டு வெறும் காங்கிரீட் கம்பியே போடாமல் பிரிச்சிங்கன்னா நிற்கும். இது வந்து அதை தெய்வ செயல்பாங்க, அது அதெல்லாம் கிடையாது. இது வந்து அதுக்கு உண்டானது அந்த லோடு தாங்குற அளவுக்கு நிற்கும், அதுக்கு மேலே லோடு ஏற்றும் போது அது பெண்ட் ஆகும், பெண்ட் ஆகும் போது தான் அது கிளாப்ஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த தொழிலுக்கு இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதனால தான் வந்து எஜுகேட்டடு, அன்எஜுகேட்டடு எல்லாமே இருக்காங்க. இன்றைக்கி வந்து திருச்சியில் ஒரு வாத்தியார் பெரிய பில்டர் ஆகி, பெரிய ப்ரொமோட்டர் ஆகி, இன்றைக்கி ஸ்கூலு காலேஜு அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து யார் வேணால் செய்யலாம், எல்லாத்துக்கும். ஒரு வீடு வந்து ஒருத்தர் கட்டிட்டார்னா அவர் முக்கா இன்ஜினியர் ஆகிடுவாருங்க, ஒரு ரெண்டு வீடு கட்டிட்டார்னா அவர் முழு இன்ஜினியர். அவர் யாரையும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கேட்க மாட்டார், இன்ஜினியர் சொல்கிறத கேட்க மாட்டார், ஆர்கிடெக்ட் சொல்கிறத கேட்க மாட்டார், இதை போடு இந்த கம்பியை போடு நிற்கும் இப்படி போடு அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இதனால தான் இந்த தொழில் வந்து ஒரு மரியாதை இல்லாமல் யார் வேணால் செய்யலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனை நீங்கள் கேட்குறதுக்கு. ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுமானத்துறையில் வாஸ்துக்கு எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க சார், இந்த வாஸ்து கட்டுமானத்துறைக்கு அவசியமானதா, இது உங்களோட கிரியேட்டிவ் மைண்டை பாதிக்குதா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கிரியேட்டிவ் மைண்டை பாதிக்குது, இருந்தாலும் அது நான் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் போவேன். இப்போ நான் என்னை பொறுத்தவரை என்கிட்ட ஒரு பிளானுக்கோ யாரோ ஒருத்தர் வர்றாரோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வர்றாரோ, என்னையை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணு வந்து ஒரு பிரசவம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி தான் எனக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்டும். என்னது ஒவ்வொரு ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒவ்வொன்றையும் திங்க் பண்ணி நான் இருந்தேன்னா அந்த வீட்டில் எப்படி இருப்பேன், நான் இருந்தேன்னா என்ன சௌகரியம் வேணும், எங்கே இருந்தால் விண்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் திங்க் பண்ணி தான் நான் பிளான் பண்ணுவேன். அப்படிங்கும்போது அவங்களோட சஜஷனையும் கேட்டுக்குவேன், கிளைண்ட்டோட வாண்டட், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மனநிலையில் என்ன, அதுக்கேற்ற மாதிரி தான் போனோம்னா தான் சக்ஸஸ் ஆக முடியல, என்ன கஷ்டம். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் சர்வேல கிடைச்ச ரிசல்ட்டு, ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டுக்கு 3000 பேர் சிவிலில் என்ட்ரு ஆகிறாங்க, புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து, இதெல்லாம் நான் டெக்னிக்கல் லெவலில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு, ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கா சிவிலில், ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ பொதுவாக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஜுகேஷனில் வந்து தமிழ்நாடு வந்து இன்றைக்கி எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் மூட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நியூஸ் இருக்கும். அதே மாதிரி டாக்டர் தொழிலும் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போ யார் வேணால் படிக்கலாம், அன்றைக்கி வந்து பிஇ படிக்கிறது பெரிய விஷயம்,
என்னோட காலத்தில் அதாவது செவன்டீஸில் ஒரு படிச்சுட்டு வராங்க, பிஇ படிக்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி லெவலில் பிஇ படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சின்னைக்கு என்கிட்ட வர்றாங்க பிஇ படித்தவங்களா இருந்தாலும் சரி, டிப்ளமா படித்தவங்களா, அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சுத்தமாக ஒன்று ஒரு நாலேஜ் பேசிக், ஒரு பிளான்னா என்ன, பிளான்னா பேசிக் என்ன, எப்படி அதை ஒரு எஸ்டிமேட் போடுறது, எப்படி பண்ணுறது, எதுவுமே இல்லை இல்லை. இப்போ நான்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து நான் வந்த உடனே கவர்மெண்ட் ஒர்க்கில் எம்புக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து எம்புக்குங்கிறது மெஷர்மெண்ட் புக்கு, அதை அது எழுதுகிற அளவுக்கு எனக்கு பக்காவாக இருந்துச்சு, நாலேஜ் இருந்துச்சு. பண்ணாங்க, அவர் கவர்மெண்ட் ஒர்க்கும் பண்ணார், ப்ரைவேட் ஒர்க்கும் பண்ணார், அந்த மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வர பையங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, சுத்தமாக சீரோ. ஃபவுண்டேஷனில் எத்தனை டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் இருக்குன்னா தெரிய மாட்டேங்குது, எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனால் பிஇ படிச்சிடுறாங்க, வந்த உடனே பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் வேணுங்கிறாங்க. அது உண்மையிலேயே அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு போட்டி இதெல்லாம் இல்லை, எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு ஒரு தரமான எஜுகேஷன் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து இப்போ நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்களா, அது மாதிரி ஏதாவது வச்சு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணாங்கன்னா தான் இதை ஒரு நல்ல தெளிவான ஸ்டூடெண்ட் வெளியே வருவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பிஇ படிச்சுட்டு ஹோட்டலில் வச்சுட்டு இருக்காங்க, இருக்காங்க கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க, டிரைவர் வேலை பார்க்குறாங்க. ஓகே சார், இப்போ இந்த உங்களோட அனுபவத்தில் உங்களோட இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா சிவிலை பொறுத்த வரைக்கும், இல்லை இதை இதை தவிர வேறு ஃபீல்டுக்கு போயிருக்கலாம்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படி சார்? இல்லை, வேறு ஃபீல்டுக்கு போகணும், இந்த ஃபீல்டில் வந்தாச்சு, 15 வருஷம் 20 வருஷம் இருந்தாச்சு, இதுக்கு மேலே வந்து வேறு ஃபீல்டு போகணும். ஆனால் எனக்கு அக்ரிகல்ச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு, போகணும்னு விருப்பம் இருக்குது. நான் வந்து யாரையும் ஏனையும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நானே ராஜா நானே மந்திரி, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ புதுசாக சிவிலில் வர்றவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, எப்போ என்ன இருந்தால் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியும்? ஃபைனல் குவஸ்டின்ஸ். இந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ங்கிறது பேக்ரவுண்டு வேணும் நிச்சயமாக. சிவில் இன்ஜினியர் ஒருத்தன் படிச்சுட்டு வர்றான், ஒரு ஆஃபீஸ் போட்டு உக்காடுறான்னா யாரும் அவங்கக்கிட்ட வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க. பல பேர் ரெக்கமெண்ட் பண்ணணும், இல்லை உனக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும், சொந்த காசு இருக்கணும், உனக்கு தெரியும் காசு இருந்தால் என்ன வேணால் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தால் பண்ணலாம். சொந்தமாக ஏதாவது பிளாட்டை வாங்கி ஒரு வீடை கட்டி டெவலப் பண்ணலாம். எது இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ஃபீல்டை வழிகாட்டி குரு யார் சார் உங்களுக்கு? எனக்கு ஜெயசீலன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர், அவர் தான் எனக்கு அபிராமி ஹோட்டல்ஸு நிறையா ஹோட்டல்ஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ரெசிடென்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அவர் தான் எனக்கு மெயினாக ஒரு வேலை கொடுத்தாரு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை அவரும் கெயின் பண்ணிக்கிட்டாரு, நானும் கெயின் பண்ணிட்டேன். ஓகே சார், இப்போ வசந்தம் பில்டர்ஸில் மேஜர் எஸ்டிமேட்டு என்ன பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க? கமர்ஷியல் சென்டர், ரெசிடென்ஸ், பேர் சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு சொல்லலாம். இல்லை, அது நமக்கு ஒரு 1 crore அபார்ட்மெண்ட்ஸ், அதாவது அபார்ட்மெண்ட்ஸ் 2-3 அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பட் அந்த ப்ராஜெக்டில் 2-3 அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நியர்லி அந்த அந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னோட கான்ட்ரிபியூஷன் அதில் வந்து ஒன்லி என்னோட சிவில் சைடில் உள்ள ஒர்க் மட்டும்தான், மற்றபடி பர்ச்சேசிங்கு எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஓகே சார், அந்த நியூ இயர் எடிசில் வரும் சார் புத்தாண்டு, இதில் வந்து வாசலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கட்டுமான தொழில் வரக்கூடியவர்களுக்கு, பில்டிங் பண்ணக்கூடியவர்களுக்கு உங்களோட நாலேஜ்னா? பில்டிங் பண்ணக்கூடியவர்கள் கிளைண்ட்டுக்கா இல்லை கிளைண்ட்டுக்கு என்ன செலக்ட் பண்ணுறது சும்மா? இன்ஜினியர் செலக்ட் பண்ணுறது வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது அவங்களோட இப்போ யாரும் ரெக்கமெண்ட், சில பேர் போய் எனக்கு போய் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க கிளைண்ட்டுக்கே வந்து நான் ஒரு கடையில் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா போய் வாங்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு இன்ஜினியருக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, அது அவங்களோட பார்வை வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா என்னையை பொறுத்தவரையில் என்னைய 90% நம்பி வேலை கொடுத்தாங்கன்னா 100% நம்பி என்னை வேலை கொடுத்தாங்கன்னா நான் 90% அவங்களுக்கு உண்மையாக இருக்க முடியும். 10% நிச்சயமாக அவங்களுக்கு நான் ஏமாற்றுவேன்னு சொல்ல முடியாது, என்ன அது முடியாது என்னால். ஏன்னா நான் 10 பேர்த்த நம்பி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவன் எது தப்பு பண்ணியிருந்தாலும் அது நான் தான் பொறுப்பு. அப்படிங்கும்போது சரி, என்னோட ஸ்டாஃபு என்னோட என்கிட்ட இருக்க லேபர்லாம் 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க வந்து ஓரளவு இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கற்றுக் கொடுத்ததுனால அவங்க பாட்டு அதையே போயிட்டுருப்பாங்க, அதனால் பிரச்சனை இருக்காது. இதனால் இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த கிளைண்ட்டை பொறுத்தவரையில் அவங்க நம்பணும், என்னைய பொறுத்தவரையில் இதுதான்.
என்ன 100% நம்பினாங்கன்னா அந்த 90% உண்மையாக இருக்க முயற்சி செய்வேன், நிச்சயமாக இருக்க முடியும். இதுதான். ஓகே சார், உங்கள் பில்டர்ஸ் நேம் சொல்லுங்க, கான்டாக்ட் நம்பர், உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்க சார். என் பேர் வெங்கடேஷன், வி வெங்கடேஷன், வசந்தம் பில்டர்ஸ். கான்டாக்ட் நம்பர் 9443145999. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ இது இதான்.